ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு விதமான கதைக்களம் இருக்கு அந்த எழுத்தாளர் எந்த கதைக்களத்தை பார்க்கறாரோ அதை வச்சு ஒரு கதை எழுதுறாங்க அப்படிப்பட்ட கதையில ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த கதை சில கதை கருத்தியலா இருக்கும் சில கதை நம்ம அறிவை தூண்டி விடுற மாதிரி இருக்கும் சில கதை நம்ம மனசுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் சில கதை படித்த உடனேவே நமக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கும் அதை மாதிரியான ஒரு கதை தான் இது கதை கேட்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே நான் வசிக்கிறாமன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா சோக்கியமா இருப்பீங்கன்னு நம்பறேன் எல்லாருக்கும் எல்லா இந்த இயற்கை தரட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை யார் எழுதின கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின கதை இவரை பத்தி தனியா ஒரு காணொலி நம்ம பண்ணியிருக்கோம் இவர் தான் கரிசல் காட்டு இதிகாசங்களின் தந்தை அப்படின்னு கூறப்படக்கூடிய எழுத்தாளர் நம்ம கீரா இவர் எழுதின கதை என்ன கதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாற்காலி அப்படிங்கிற ஒரு கதை பத்தி பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் நாற்காலியே இல்லாத ஒரு வீடு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட எங்க வீட்டோட சபை கூடுச்சு என்ன ஆச்சு அப்படின்னா எங்க வீட்டுல நாற்காலி இல்லை எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய அதிகாரி வந்தார் நம்ம வீட்டுக்கு யாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்கார்றக்கு ஏதாவது ஆசனம் போடணும் இல்லையா அந்த அதிகாரிக்கு என்ன ஆசனம் போடலாம் அப்படின்னு பார்த்த போது எங்களுடைய முக்காளி தான் இருந்துச்சு அந்த முக்காளி எடுத்துட்டு வந்து அவருக்கு போட்டோம் அந்த முக்காலியில அவர் உட்கார்றதுக்காக கையை அமுத்தி உட்காந்தார் அப்படி உட்காரும்போது என்னாச்சு அந்த முக்காலி வளைஞ்சு அவர் கீழே விழுந்துட்டார் அவர் எல்லாத்த மாதிரியும் வேட்டி சட்டை கட்டிட்டு வரல அவர் கொழா சொக்கா போட்டு மேலே ஒரு கோட்டு போட்டு வந்திருந்தார் இவர் இப்படி வந்தோனையும் அதை பார்த்தே என்னுடைய சின்ன தங்கையும் தம்பியும் சிரிச்சாங்க அவர் கீழே விழுந்த உடனேவே இவங்க சிரித்த சிரிப்பு இருக்கே அதை பார்த்து எங்களுக்கும் சிரிப்பு வந்து நான் என் அக்கா என் பெரியண்ணா அப்புறம் என் தங்கை என் சின்ன தம்பி எல்லாம் நாங்கள் அஞ்சு பேருமே கிணத்தடி பக்கம் ஓடிட்டோம் கிணத்தடி பக்கம் ஓடி அங்கே போய் கிழக்கலகலன்னு சிரித்தோம் கிழக்கலகம் சிரித்த நேரத்தில் எங்கள் அம்மா ஒரு அதட்டை போட்டுட்டு அவர் கீழே விழுந்தவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் ஓடி வந்து திரும்ப உள்ளே வந்து பார்த்தோம் உள்ளே வந்து பார்த்தா அவர் கிளம்பி போயிட்டார் அந்த முக்காலி எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச முக்காளி அந்த பாட்டி எங்கள் பாட்டி அந்த முக்காலியில் உட்காந்து தான் எப்பொழுதுமே தயிரிலிருந்து வெண்ணெய் கடையிறக்க உபயோகப்படுத்துவாங்க அந்த முக்காளி அந்த முக்காலியை பற்றி எங்கள் பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க இதை இது இப்போ இந்த சமயத்தில் பண்ணது இது இப்போ உபயோகப்படுத்துனது இது இவங்க உபயோகப்படுத்துனது அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க அந்த முக்காலிக்கு ஒரு கேடு காலம் என்னன்னா அதுல ஒரு கால் வளைஞ்சே தான் இருக்கும் அதுல போய் வீட்டுக்கு வந்தவர் உட்காந்து கீழே விழுந்துட்டார் அப்படி அவர் விழுந்த அண்ணிலிருந்து எங்க வீட்டுக்கு ஒரு நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம் அப்படி பேச ஆரம்பிச்சோடனையும் நாற்காலி செய்கிறது அப்படின்னு சொல்லி எங்க வீட்டோட சபை கூடி ஒரு முடிவெடுத்தோம் நான் உடனே சொன்னேன் அப்பா நம்ம நாற்காலியை கடையிலிருந்து நேராக வாங்கிட்டு வந்து வச்சுருவோம்ப்பா பட்டணத்துல போய் கடையில வாங்கிட்டு வந்து வச்சிடலாம்ப்பா அப்படின்னும் எங்க அப்பா ஒன்று அதெல்லாம் இல்லைடா அதெல்லாம் வேணாம் நம்ம நாற்காலி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே செய்யணும்னு முடிவு எடுத்த உடனேவே என்ன ஆச்சு அப்படின்னா என்ன மரத்தில் செய்கிறது அப்படின்னு சொல்லி சபையில் ஒரு பேச்சு வந்துச்சு என்ன மரம் பாட்டி உடனே சொன்னா தேக்கு மரத்துல தான் ரொம்ப உறுதியாகவும் கனம் கம்மியாகவும் இருக்கும்னு சொன்னா உடனே நான் சொன்ன அரச மரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அது உடலுக்கு ரொம்ப நல்லது நல்ல விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இதை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் என் மாமா அடுத்த தெருவில் வந்து வீட்டுக்கு வந்தார் ஆமாங்க என் மாமாவோட வீடு ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா நேராக சமயக்கட்டுக்கு போய் ஒரு டம்ளர் முழுக்க மோரும் அந்த மோரில் பெருங்காயம் தூவி எடுத்துட்டு வந்திருந்தார் அந்த மனமே வந்து அந்த பெருங்காயத்தோட மோரை நம்ம குடிக்கணும் போல இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மோருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குதுங்க என்னென்னா எங்கள் மாமா எங்கள் ஊர்லேயே ஒரு படுகஞ்சை அவரே நேராக மாட்டு சந்தைக்கு போய் ஒரு கறவை மாடு வாங்கிட்டு வந்து அவர் தங்கைக்காக பரிசு கொடுத்துருக்காரு அந்த கறவை இருந்து வரக்கூடிய பாலில் தான் இந்த மோர் பண்ணி எங்கள் அம்மா அவருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா நாங்கள் எல்லாம் நினச்சப்போம் இவர் இந்த மோரை குடிக்கிறதுக்காகவே தான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு அப்படி நினச்சிட்டு இருக்கும் போதே எங்கள் அம்மா மோர் டம்ளரில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா அதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் பின்னாடியே நடந்து வரார் அவ்வளோ மாதிரியே நடந்து வந்து எங்க கிட்ட அந்த செய்கையிலேயே சொல்றாரு அவன் அண்ணன் வந்திருக்கானா கரிசனத்தை பற்றியா மோர் எடுத்துகிட்டு வந்து குடுக்கறான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை பார்த்தும் எங்களுக்கு திரும்ப சிரிப்பு தான் வந்துச்சு நாங்க சிரிச்சுக்கிட்டே நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகுந்தோம் நகுந்த அப்புறம் திரும்ப எங்க அம்மா உள்ள கூப்பிட்டா உள்ள வந்து பார்த்தா மாமா இந்த நாற்காலி செய்கிற யோசனைக்கு ஒத்துக்கிட்டு ஆமாம் எனக்கும் ஒரு நாற்காலி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒன்னு எங்க மாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனையும் நாற்காலிக்கு வேப்பம் பலகையில் பண்ணலாம் அது மூல நோயெல்லாம் வராமல் தடுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சி அப்படின்னு சொன்னார் உடனே எங்கள் அக்கா பூந்து அதெல்லாம் எதுக்குங்க ஏதாவது ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு மரப்பலகையில் பண்ணலாம் அப்போ தான் அது அழுக்கும் ஆகாது எப்பொழுதும் பளபளப்பாக இருக்கும் தொடக்க தொடக்க பளபளப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த யோசனை எங்களுக்கு நல்லா இருந்தது அப்போ நாற்காலி யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நாங்கள் தேட ஆரம்பித்தோம் எங்கள் ஊரில் நாற்காலியை யாருமே பார்த்ததில்லை நாற்காலி செய்கிற தச்சன் யாருன்னு கூட தெரியாது அப்போ தான் எங்கள் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் நாற்காலி பக்கத்தூரில் ஒரு தச்சம் பண்ணுறான் அந்த தச்சம் பண்ணதை கவர்னரே பார்த்துட்டு அந்த நாற்காலி அவ்வளோ உறுதியாகவும் அவ்வளோ எழிலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாராம் அதை வந்து சொன்னார் அதை சொன்னவுடையே நேராக அந்த தச்சனை பார்க்குறக்காக அப்பாவும் மாமாவும் கிளம்பிட்டாங்க கிளம்பி ஒரு நல்ல நாளில் அந்த நாற்காலி வீட்டுக்கு வந்தது ஒரு மாட்டு வண்டியில் கட்டி ரெண்டு நாற்காலி வந்துச்சுங்க ஒன்று எங்கள் மாமா வீட்டுக்கும் ஒன்று எங்களுக்கும் அப்போது அந்த ரெண்டு நாற்காலியில் எது நல்ல நாற்காலி அப்படின்னு சோதனை பண்ணி அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படி தேர்ந்தெடுத்து ஒரு நாற்காலியை நம்ம வீட்டுக்கு இறக்கணும் அதை இறக்கினோனே ஒருவேளை மாமா வீட்டுக்கு போன நாற்காலி தான் நல்ல நாற்காலியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வந்துருச்சு இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாற்காலியில் யார் உட்காரது முதல் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே கலைவரமான பேச்சு உடனே எங்கள் அப்பா முதல்ல உட்காந்தார் அதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக உட்காந்து உட்காந்து பார்த்தோம் இந்த நாற்காலி எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அங்கமாகவே ஆயிடுச்சு ஒரு மனுஷன் வாழ்ந்தால் இப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த நாற்காலி வாழ ஆரம்பிச்சிருச்சு தினமும் இந்த நாற்காலியில் உட்கார்றதுக்காகவே ஒரு அட்டவணை போட்டு நீங்கள் இந்த நேரத்தில் உட்கார்னா நான் அந்த நேரத்தில் உட்காரணுன்னு சொல்லி வச்சுவோம் என் சின்ன தங்கையும் என் தம்பியும் நாற்காலியில் உட்காந்து அடிச்சுப்பாங்க பாருங்களேன் அது ஒரு அழகோ அழகு இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா எங்கள் ஊரில் நாற்காலி எவன் வீட்லையுமே இல்லை அதனால் என்னாச்சு இந்த விஷயம் ஊர் முழுக்க காட்டுத்தீயாக பரவிடுச்சு எங்கள் வீட்டில் நாற்காலி இருக்குங்கிற விஷயம் தியேனாமும் ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட்டம் கூட்டமாக வந்து நாற்காலியை பார்த்துட்டு தரவி பார்ப்பாங்க உட்காந்து பார்ப்பாங்க அதில் ஒரு பெரிய அந்த நாற்காலியை தூக்கி பார்த்தார் அவர் தூக்கி பார்த்துட்டு ஆஹா என்ன கனும் நல்லா பண்ணியிருக்காங்க யார் நாற்காலி அப்படின்னு சொல்லி தச்சனை பாராட்டிட்டு போனார் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் இரவு ரெண்டு மணிக்கு யாரோ வந்து கதவை தட்டான் கதவை தட்டிட்டு இருவிலையே பெரிய தலைக்கட்டு அவர் தான் அவர் எங்களுக்கு சொந்தக்கார முறை அவர் ஆச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலி வேணும்னு கேட்டு நாற்காலியை வாங்கிட்டு போயிட்டான் அவன் எங்கள் சொந்தக்கார முறையாச்சே அதனால் அந்த போய் பார்க்கறக்காக எங்கள் குடும்பமே போனோம் அப்படி போன போது தான் தெரிஞ்சுது அந்த இறந்து போனவரோட உடலை நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு அது வரைக்கும் எங்கள் ஊரில் இறந்து போனவர்களோட உடலை செவுத்தில் சாய்ச்சி கீழே உட்கார வைப்பாங்க அதுக்கு பாங்காய் இருக்கணும் சாஞ்சிடக்கூடாது அப்படின்னு வலது பக்கம் உரலை கவுத்து வச்சுட்டு இடது பக்கம் ஒரு சாக்கில் காஞ்ச விறகுகளை வச்சு அடுக்கி உட்கார வைப்பாங்க தலைக்கு வெக்கோலை திரித்து பின்னாடி வச்சுப்பாங்க அது ஏன்னா ரெண்டு பக்கமும் அந்த இறந்தவரோட உடல் சாஞ்சிரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆனால் அங்கே போய் பார்த்தா எங்களுடைய நாற்காலி உட்காந்துருக்கு அது மேலே இவர் இறந்து போனவர் உட்காந்துருக்கார் இதை பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சோகம் பெற்று போன சொந்தக்காரர் இருக்காங்க கூட அவ்வளோ சோகம் இல்லை நாற்காலி இப்படி பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னு சோகம் அப்புறம் அவங்க வீட்டு விசேஷம்லாம் முடிஞ்ச உடனே அந்த நாற்காலி வீட்டுக்கு கொண்டு வந்து வாசல்ல இருக்கக்கூடிய திண்ணையில போட்டுட்டு போயிட்டாங்க அந்த திண்ணையிலிருந்து வேலைக்காரனை விட்டு கொண்டு கொள்ளப்படியில் வச்சு எவ்வளோ வாலி கிணத்துலேருந்து தண்ணி இழுத்து அந்த நாற்காலி மேலே ஊற்றணும்னு தெரில அவ்வளோ ஊற்றணும் அப்புறம் அந்த நாற்காலி சில நாள் வெறுமன அந்த வாசல்ல இருக்கக்கூடிய திண்ணையிலே கடந்ததுங்க அப்படி கிடந்ததையும் ஒரு நாள் அந்த நாற்காலியில் உட்காந்தா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது யாரை உட்கார வச்சு முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு இருந்தபோது தான் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தார் குடும்பத்தோடு அவர் வந்திருந்தார் வந்தோடனையும் வீட்டுக்குள்ள ஜமக்காலத்தை விரித்து எல்லாத்தையும் உட்கார சொன்னோம் அப்போ அந்த பெரியவர் இருக்கார்லேயே அவர் உட்கார வைக்கிறதுக்கு நானும் என் அண்ணாவும் முடிவு பண்ணி நேராக போய் அந்த நாற்காலி எடுத்து வந்து போட்டோம் நாற்காலியில் வேணாப்பா நான் தரையில உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லை உட்காராதீங்க உட்காருங்க நாற்காலியில் உட்காருங்க அப்படின்னு அவர் உட்கார வச்சோம் அவர் உட்கார வச்சு அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு மதிய உணவெல்லாம் அறிந்துட்டு அந்த ஜம படுத்து தூங்கிட்டு இருந்தார் நானும் அண்ணாவும் பின்னாடி விளையாண்டுட்டு இருந்தோமா நேராக ஓடி வந்து அவரை பார்த்தோம் அவர் உயிரோடு தான் இருக்காரா அவருக்கு ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்களாம் அந்த நாற்காலியில் உட்காந்தாங்க குழந்தைகள் உட்காரவே இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்த தான் பக்கத்து தெருவில் இருக்க வசந்தி ஒரு நாள் வீட்டுக்கு வந்துச்சு அவனோட குட்டி தம்பி எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணா எதார்த்தமாக நாற்காலி மேலே குற வச்சிட்டா அண்ணிலேருந்து முடிஞ்சுதுங்க திரும்பியும் வீட்டில் இந்த நாற்காலிக்கு ஒரே ரகல தான் யார் உட்கார்றது யார் உட்காரது எப்போ உட்காரது என்னென்னு இப்படியே போய்ட்டு இருக்கக்கூடிய தினமும் யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க யாராவதுக்காக அந்த நாற்காலி வாங்கிட்டு போவாங்க இப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் எங்கள் அம்மா ஒரு செய்தி சொன்னான் அந்த செய்தியை கொண்டு போய் எங்கள் வீட்டு மாமா கிட்டே அதை கொடுக்கணும் அதுக்காக நான் நேராக மாமா வீட்டுக்கு போனேன் என் மாமா வீட்டுக்கு போனால் என் மாமா அப்படியே ஒரு ஜபர்தஸ்தாக அவருடைய நாற்காலியில் உட்காந்துட்டு வெத்தலை அப்படியே பெட்டியிலேருந்து எடுத்து அவர் போட்டிருந்த வெள்ளை கலர் துண்டில் அந்த வெத்தலை எடுத்து வெத்தலைக்கு வலிக்குமோ அது அவர் கைக்கு வலிக்குமோ அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதை தடவி எடுத்துட்டு அந்த வெத்தலையில பாக்கு வைக்கணும் இல்லையா அதனால அந்த களிப்பாக்கை பாக்கு வெட்டி வச்சு வெட்டிட்டு அப்படின்னு ஊதுறாரு ஏன்னா அந்த பாக்கில் ஏதாவது சின்ன புழு இருந்தால் என்ன பண்ணுறது அது போகணும்ல ஊதிட்டு அந்த பாக்கை வெத்தலையோட வச்சு அவருடைய சுண்ணாம்பு பெட்டியை எடுத்து பார்த்தாலே போதுங்க அவர் எவ்வளோ பெரிய சுத்தக்காரர் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த சுண்ணாம்பு பெட்டி அந்த பாத்திரத்தோட நிறம் மாறாத மாதிரி வச்சுருப்பாருங்க அப்படியே தக தகனே இருக்கும்ங்க அதுலேருந்து சுண்ணாம்பு எடுத்து அந்த வெத்தலை மேலே தடவி அவர் வாயில் போட்டு சாப்பிட்றதை பார்த்தாலே நமக்கு ஒரு பரவசம் அப்படி அவரை எழிலோடு பண்ணுவார் அவர் அது மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது நான் போனேன் என்னடா மாப்பிள்ளை வா வெத்தலை போடுறியா அப்படின்னார் இந்த கேள்விக்கு நான் முதல் சொல்கிற முன்னாடியே படிக்கிற பிள்ள வெத்தலையெல்லாம் சாப்பிட்டா நாக்கு தடிச்சிடும் அதனால் படிப்பை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னும் ரெண்டு வெத்தலையை சாப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னார் நான் அம்மா எனக்கு சொல்லி அமைச்ச செய்தியை அவர்கிட்ட சொன்னேன் சொல்லிட்டு இருந்து சாப்பிட்டு போடா அப்படின்னாரு நான் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி வீட்டுக்கு வந்தோனையும் இப்படி என் மாமா உட்காந்துருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த என் அண்ணன் சொன்னேன் பெரிய அண்ணங்கிட்ட அதை சொன்ன உடனே எனக்கும் எங்க அண்ணனுக்கும் ஒரு யோசனை அந்த யோசனையை நாங்கள் மட்டுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டோம் இப்படியே நாட்கள் நகர நகர ஒரு நாள் இரவு ஒரு ரெண்டு மணி இருக்கும் வந்து யாரோ திரும்ப கதை தட்டுறாங்க கதவை தொட்டினோனையும் எங்க அண்ணனும் நானும் தான் எந்திரிச்சு போய் கதவை திறந்தோம் கதவை திறந்து யார் அது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதே மாதிரி ஒருத்தங்க இறந்து போன செய்தி சொல்லி நாற்காலி வாங்க வந்தாங்க அப்படின்னு அவங்கள அப்படியே தெருவோரமாக கூட்டிட்டு போயிட்டு இந்த தெருவுலேருந்து ரெண்டு வீடு போனால் என் மாமா வீடு இருக்குது என் மாமா வீட்டில் தான் என் நாற்காலி இருக்கு அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த ஆள் உடனே கேட்டாரு அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அவங்க கொடுக்கலன்னா அப்புறமா நம்ம பார்க்கலாம் ஆனால் நாங்கள் தான் சொல்லி அமைச்சோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லி அமைச்சோம் அன்றைக்கி போன வந்ததுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா மழை மாமா வீட்டு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க அன்னியில் இருந்து ஊரில் எண்ணெய் இதை மாதிரி யாராவது இறக்குறாங்களோ அன்னணிக்கல்லாம் எங்கள் எங்கள் மாமா வீட்டு நாற்காலி தான் அங்கே பிரதானமாக இருந்துச்சு இப்படியே இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் திரும்பவும் எங்கள் மாமா வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துச்சு எங்கள் மாமா வீட்டுக்கு போனால் எங்கள் மாமா தரையில் உட்காந்துட்டு அவ்வளவு ஆனந்தமாக எப்பொழுதும் அவர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகையோட வெத்தலையை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார் என்னை பார்த்துட்டு அந்த புன்னகை ஒரு துளியும் மாறாமல் வர மாபில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு என்ன மாமா நீ நாற்காலியில் உட்காராமல் தரையில் உட்காந்துருக்க அப்படின்னையும் எங்கள் மாமாக்கு நாங்கள் பண்ண வேலை தெரிஞ்சிருக்கும் போல் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நம்முட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அதை அந்த காரியத்துக்காகவே பஞ்சாயத்தில் கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொன்னார் அதுக்கும் ஒரு நாற்காலி தேவைப்படுது தானே அப்படின்னு சொன்னார் இந்த விஷயத்த உடனே ஓடி போய் எங்கள் அண்ணங்கிட்டேயும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டேயும் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து என் ஓட்டம் நடையாயிடுச்சு இந்த நடையான போதும் என் மனசில் ஒரு எண்ணம் என் மாமா மகா கஞ்சன் ஆனால் இப்படி இந்த நாற்காலியை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நான் வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன் நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லா கதையும் நம்ம மனசுக்கு அதிர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளை சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை ஒரு சிரிப்பு மூட்டி அந்த சிரிப்புக்குள்ள ஒரு கரு வச்சிருக்காங்க இந்த கதையில் இந்த கதையில் சிந்தனை என்ன அப்படின்னா என்ன தான் ஒரு கஞ்சனா இருந்தாலும் ஊருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அவன் செய்வான் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த கதையில் எழுதப்படாத பகுதி அப்படிங்கிற விஷயமும் என்ன அது எழுதப்படாத பகுதி அப்படின்னா இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது அந்த எழுதப்படாத பகுதியும் உங்களுக்கு புரியும் இந்த கதை முழுக்க ஒரு நாற்காலி அப்படிங்கிற வார்த்தை நம்மளோட சேர்ந்து பயணிச்சுட்டே வருது முக்காலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயணிக்குது அப்போது நம்ம தமிழ் இவ்வளோ எழிலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழை மட்டும்தான் என்ன பொருளுக்கு என்ன வேலையோ அதை சொல்லி நம்ம அழைக்கிறோம் அதே மாதிரி அந்த பொருளோட உருவத்தை வச்சும் நம்ம அழைக்கிறோம் முக்காலி அப்படின்னா அந்த முக்காலிக்கு மூணே மூணு கால் தான் இருக்கும் அதை குறித்து தான் அந்த ஆசனத்தை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நாற்காலி அப்படின்னா அந்த ஆசனத்துக்கு நாலு கால் இருக்கும் இதே மாதிரி தமிழில் அழகான கலைச்சொற்கள் நிறையா இருக்குது அந்த கலைச்சொற்கள் எல்லாத்தையும் எடுத்து கீரா இந்த கதையில் எழுதியிருக்கார் அதே மாதிரி கீரா அந்த கரிசல் காட்டு மண்ணோட மொழி நடையில் இந்த கதை எழுதியிருப்பார் நீங்கள் படிக்கும்போது அந்த மொழி நடையை நீங்கள் உணரலாம் இந்த கதை சிரிப்பு வர வைக்கக்கூடிய கதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிரிப்போடு சேர்ந்து சிந்தனையும் வரும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பண்ணுறக்கூடிய குறும்புனால நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் இந்த கதை நமக்கு பேசுது இந்த கதை ஒரு கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு கதை இந்த கதையை படித்து உங்களுடைய குழந்தைகள் கூடயும் இந்த கதையை பகிர்ந்துக்குங்க கதையை எல்லாத்துக்கூடிய பகிர்ந்துக்குங்க கதை சொல்லுங்க புத்தகம் வாசிங்க இந்த கதையோட இணையதள இணைய வந்து இந்த கருத்துறை பகுதியில் நான் கொடுக்குறேன் படிச்சு பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கருத்துறை பகுதியில் தெரிவிடுங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்